வணக்கம் நண்பாஸ், வெல்கம் டு ரஹ்மான் கேமிங். நான் உங்கள் ரஹ்மான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினி வேர்ல்ட் ராயல் அப்படிங்கிற இந்த கேமை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விளையாட போகிறோம். ஸ்கேப் நம்ம கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஐஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குதே சோதிக்குதுன்னா டேரக்டாக வந்து வளவான பேசாமல் மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியை வந்து அப்படியே லோயர் எம்பியாக இறக்கி வச்சு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் சென்ஸு இதெல்லாம் மாற்றி விட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சாசேஜ் மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்செப்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாசேஜ் கேமிங் தான், சாசேஜ் மேன் அப்படிங்கிற அந்த கேம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கேமை வச்சு தான் பார்த்திங்கன்னா இது உருவாக்கியிருக்காங்க. இதோட இதோட செட்டிங்ஸ் முதல் கூட வந்து பார்த்திங்கன்னா இது சாசேஜ் மேன் அந்த கேம் பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. ஸோ லாபி எல்லாமே இதில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை பப்ஜி மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் லோ எம்பிக்கு பப்ஜி கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து நீங்கள் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளாட்லாம். ஸோ ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருந்துட்டுனா லேக் ஆகுது, அது என் ஃபோன் பிரச்சனையாக இல்லை என்னான்னு தெரில. ஸோ சில இடத்துல கேம் விட்டு நல்ல வெளில வந்துருச்சு. ஸோ அதை வந்து இதுவே நீங்கள் ஆடு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேம் விட்டு வெளில வந்துடுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய மைனஸ். ஸோ ஓகே, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசு என்னமோ வருது. ஸோ என்ன அது எரர் ஃபீட்பேக். ஓ என்னடா இது, என்ன வண்டி இப்படி இருக்குது, என்னடா ஒவ்வொருத்தவங்களும் கார்லேருந்து இறங்குறானுங்கடே. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னும் இந்த 2X. ஓ இங்கே 2X இப்போனா எலிமிக்கில் எங்கெங்கே இறங்குறாங்கன்னு கூட பார்த்துக்கலாமா. ஸோ நம்ம இப்போ லான்ச் வந்து இறங்கிக்கலாம். சாரி கெஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா டன் 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 அப்படின்னு ஒரு பீஜம் வரும் உங்களுக்கு. என்னடா அது அங்கே எடுத்துக்கலாம். சரி நம்ம ரிம்னா வில்லேஜில் எதுவும் ரிம்னா வில்லேஜ் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் வில்லேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாண்ட நிறையா பிளேயர்ஸ்க்குலாம் தெரியும் ரிம்னாம் வில்லேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷிங் வில்லேஜ் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ரிம்னாம் வில்லேஜோட அதே கான்செப்டாக பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டு அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சாசேஜ் மேன் இந்த மூணு கேம்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பக்காவாக கொண்டு வந்தோம்னா கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்குள்ளே போய் கன்னெலாம் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன கன் இருக்குது கூடு என்னமோ என்னமோ ஒரு கன் தானே இது. M4A1 ஆமாம் M4A1 என்னடா இல்லை உட்கார் இதில் வந்து உட்கார்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் வந்து படுக்கிறது கொண்டு தான் ஆப்ஷன் பார்த்தீங்களா. அந்த ஷூட்டிங் செட்டிங் அந்த ஷூட்டிங் ஐக்கான் கூட பார்த்தீங்கன்னா சாசேஜ் மேன் அந்த கேமில் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா சாசேஜ் மேன் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு இன்னும் அந்த கேம் வந்து இன்னும் வரல. ஸோ கூடிய சீக்கிரம் வரும், நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்தவொடனே நம்ம பார்த்திங்கன்னா கேம் பிளே எடுத்து போட்டுடலாம். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட தான் ஸோ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எடுத்து போடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே சாசேஜ் மேன்லேயே எனிமி பக்கத்தில் இருந்தானா அந்த என்னது ஒயிட் கலர் லைன் மாதிரி வரும், சுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காரில் எதுலையாவது போனால் எல்லோ கலரில் வரணும் அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு எனிமி இருக்கான். ஸோ போடு 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 மண்டை ஏ இன்னொன்று அப்பா ஸ்லீலோட போடு நாக் பண்ணியாச்சு. ஸோ இவனை ஏ என்னடா படுத்துக்கிட்டா நாக்கை அடிக்க முடியல ஐயோ ஓகே ஓகே முடிச்சிடும் முடிச்சிடும் போடு சூப்பர் வைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் பொம்மையை தலையில் மாட்டிக்கிட்டு வந்துட்டான். ஸோ எப்படா நானும் ட்ரெஸ்ஸு மாற்றுறது அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கும் அந்த டைனோசர் பொம்மை வேணும். சரி பரவாயில்ல எனக்கு நாமளும் அந்த டைனோசர் பொம்மை வாங்கிக்கலாம். ஸோ மேலே ஏகிரி போய்க்கலாம். ஸோ சுற்றி எவனோ அது இருக்கிறானா முதல்ல கன் எல்லாத்தையுமே ரீலோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா புல்லட்டே இல்லைங்க M4A1க்கு M416 புல்லட்டே இல்லை நான் SKS-க்கு தான் வச்சுருக்கேன். ஆஹாஹா அங்கே ஒருத்த ஓடுறான்ப்பா சும்மா அங்கே ஓடுறானே என்கிட்ட புல்லட்டு வேறு இல்லை SKS-க்கு ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அந்த புல்லட் வச்சு என்னடா பறக்கிறான் பாறேன் பறக்கலாம் செய்கிறாங்க. ஜிப்ளைன்லாம் இருக்குதுங்க இதில் ஜிப்ளைன்லாம் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து இந்த கேமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கம்மி எம்பிக்கு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சாசேஜ் மேன் இந்த மூணு கேமையும் கலந்து ஒரு கேம் கம்மி எம்பிக்கு வேணும்னா பார்த்திங்கன்னா இது விளாண்டுக்கலாம். ஸோ பப்ஜியை விட பப்ஜி அது வேறு லெவலு. அதுக்கு பப்ஜி மாதிரி இது கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க கம்மி எம்பிக்கு. ஆனால் என்ன இந்த கேரக்டர் கிராஃபிக்ஸ்லேயே ஏதோ ஓரளவுக்கு என்னமோ இல்லை. மற்றபடி கேம்ஸ்க்குள்ளே போனாலும் பார்த்திங்கன்னா லேக்குங்கிறது சுத்தமாக இல்லைங்க. கேமுக்குள்ளே போனால் லேக் சுத்தமாக இல்லை. விளாண்டுருக்கும் போது போனால் இல்லை லாபிக்குள்ளே வந்துட்டால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இது
லேக் லேக்லாம் இருக்குது. ஸோ பரவாயில்ல விடுங்க, இது வந்து இப்போ தான் கேம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்னோன் கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு வீடியோவாக எடுத்து போகிறோம். ஸோ அன்னோன் கேம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரஹ்மான் கேமிங் இருக்குது. ஸோ அன்னோன் கேமிங்லாம் அன்னோன் கேம்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எனிமி இருக்கிறான். ஸோ இங்கே ரெண்டு பேத்துக்கு சண்டை நடக்குது. நான் அடிக்கலாம்னு பார்த்தா டவுன் பண்ணி விட்டான். என்கிட்ட இருந்த புல்லட்டும் காலி ஆயிடுச்சே. இவன் வேறு வந்து அடிப்பானே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவனை முடிச்சுட்டான். சரி அவனை அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா புல்லட்டை காணாங்க. ஐயோ கண்ணில் வேறு புல்லட் இல்லையேங்க, எல்லா புல்லட்டும் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஐயோ அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, ஐயோ ரெண்டு கதை ஐயோ பாயுமா நாக்காயிட்டேனே. சரி பரவாயில்ல விடுங்க பார்ப்போம். சரி பரவாயில்ல. ஆஹா கில்லர் யாரோ ஒரு ஜாப்பனீஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஜாப்பனீஸ் ஆப்புன்னு நினைக்கிறேன், ஜப்பான் ஆப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீம் மட்டும் ஒருத்தர். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா கன் எடுக்காமே இருக்காது. ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா 39 கிட்டே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயிக் பண்ணி வெளியே வந்துக்கலாம். ஸோ அப்படின்னா எலிமினேட்டட். ஸோ எலிமினேட் ஆகலை, முடிச்சு விட்டான் அவன், முடிச்சு விட்டான். ஸோ எலிமினேட் ஆகலை. ஸோ நம்ம ஓகே. ஸோ ஒன்றாம் அடிமையிலே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறோம். ஸோ நம்ம நாலு பேத்தில் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கேன். ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அயன் ஃபைவ்ல இருக்கேன் நான் இப்போ. ஸோ ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃபைவ்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் லாபிக்கு வந்துடலாம். ஸோ ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்கிறது, வாட்ச் ஆட்ஸ் கெட் நியூ க்ளோத்ஸ் எவ்ரிடே. ஓஹோ ஓகே. ஓ ஐஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆளை பார்த்துட்டு இருந்தேன். ஆ ஓகே ஓகே, ஆட் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீ மேட்ச். ஸோ ஆடு பார்த்ததுனால பார்த்திங்கன்னா கேம் மட்டும் வச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி மேட்ச் உள்ள போகலாம். சரி என்ன குயிக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு திரும்பி மேட்ச்குள்ளே போதேன். சரி பார்ப்போம் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரம் 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 டிஃபீட் அனிமல்ஸ் டு கெட் ரிசோர்ஸ். அவன் நம்ம ரிசோர்ஸை வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம தண்ணியில் நின்றுருக்கலாம். ஏ நான் குயிக் கொடுத்து வெளில வந்துட்டேன்டா, என்ன குயிக் கொடுத்து வெளில வந்துட்டேனே. சரி திரும்பியும் குயிக் கொடுத்து வெளில வருவோம். வெளில வந்துட்டோம், திரும்பியும் எலிமினேட்டட். டேய் நான் எலிமினேட் ஆகலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் எலிமினேட்டே ஆகலடா. இன்னும் இவன் மட்டும் அந்த கவுபாய் சட்டை போட்டு வந்துருக்கிறான், நான் மட்டும் பனியன் மட்டும் பனியன்னு ஜட்டி மட்டும் போட்டேன். நானும் போய் கவுபாய் சட்டை வாங்குறேன். கௌபாய் இல்லாட்டி இந்த ட்ராகன் வாங்கலாங்க, வாங்கலாம் வாங்கலாம். இது தேவையே இல்லைடா வாங்கலாம். காஸ்டியூம்ஸ் என்னமோ வருது. ஏ என்னடா அந்த இடத்துல மினிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ எங்க இந்த இடத்துல வேறு நான் ஆறு ட்ரெஸ் இருக்குதுங்க. என்னங்க அது, என்னங்க அது, வெறும் குச்சி மட்டும் தான். ஐயோ பேண்டா பண்டில்ங்க, சும்மா ஃபுல் செட் காஸ்டியூமுங்க இது எல்லாம். பேண்டா பண்டில் இருக்குதுங்க. அதுக்கு போகும்போது நம்ம டைனோசர் குட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கௌபாய் மனை வேறு வராங்க. ஏய் கரடி குட்டி எப்பா செம்மையாக இருக்குதுங்க எல்லாருமே. சரி மேம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் குட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்களாம், சூப்பர் வேறு லெவல் வேறு லெவலில். ஸோ இங்கே செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மிஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேறு என்ன வேறு என்ன, ஓகே வேறு எதாவது பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டோருக்குள்ளே போவோமா. ஓ இதுதான் கேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ கைஸ் என்னோடய ஐடியும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கேம் ஏற்றுனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு போகும். என்ன தம்பி இது, ஓஹோ ஓகே ஈவெண்ட்டுக்குள். ஓ நான் சொல்கிறேன் டைமண்ட் ராயலுங்க வர மாதிரி இருக்கு இல்லையா, செமையாக இருக்குது. ஓ எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிட்டாங்க போட்டு, நாங்கள் ட்ரெஸ்ஸு மாறினே இருக்குது. ஏன் ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி லக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏங்க ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறது எல்லாமே இதுலேயே இருக்குதுங்க, இங்கே பாருங்கள். கோல்ட் ராயல் டைமண்ட் ராயல் எல்லாம் இருக்குதுங்க. இல்லை டைமண்ட் ராயல் சீசன் 1 வேறையாங்க இது. ஏம்மா என்னடா இது, ஃப்ரீ ஃபயர் அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க, இன்னும் பண்ணுறது. ஸோ பரவாயில்ல ஃப்ரீ ஃபயர் தான் விளாட முடியல, இது விளாட்லாம். ஓகே ஸோ ஸ்பின் பண்ணால் சூப்பரா இந்த தளம் ஒன்னாக கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே இன்னொரு 300 அப்படியே ஃப்ரீ ஃபயரில் பாருங்களேன். ஃப்ரீ ஃபயரில் கோல்ட் ராயல் 300 காயினு, அதுவே 10 ஸ்பின்னா 3000 காயின்ஸில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்கங்க, எங்கே ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்குதுங்க. ஸோ ஏஸ் இந்த வீடியோ ஐயே இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது ஒரு உங்களுக்கு பேருந்து உங்களுக்கு டெலகை பை பை கைஸ், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மொபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.